நீங்கள் ஃபாரினுக்கு விசா அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் விசா டாக்குமெண்ட்டில் ஐடிஆர் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். நிறையா பேர் கேட்பாங்க என்கிட்ட ஐடிஆர் இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஐடிஆர் எதனால் தேவை, யார் வந்து ஐடிஆர் பதிவு செய்யணும், யாருக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைக்கும், அது கிடைக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஐடிஆர்னா முதல்ல என்ன, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து ஒரு வங்கி கணக்கு வச்சுருக்கோம், பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வைக்கிறோம், அதிலிருந்து நமக்கு வட்டி வரும், வருஷத்துக்கு வட்டி வரும். நம்ம ஒரு வீடு வச்சுருக்கோம், அந்த வீடை வாடகை கூடலாம். நம்ம இல்லைனா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிலிருந்து நமக்கு டிவிடெண்ட் வரலாம், அதை விற்கும்போது நமக்கு காசு வரும். இப்போ நமக்கு ஒரு குடிமகனாக நமக்கு பல விதங்களாக நமக்கு காசு வந்து சேருது. இந்த காசுக்கு வரி வந்து ஒரு சில சமயங்களில் அவங்க பிடிச்சிடுவாங்க, டிடிஎஸ்னு சொல்லுவோம், டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். யார் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு வட்டியை வரியை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. ஒரு சில சமயங்களில் வரி பிடிக்க மாட்டாங்க. இப்போ வீட்டு வாடகை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாடகை கொடுக்குறவங்க வந்து வரி பிடிக்க மாட்டாங்க, உங்களுக்கு அந்த வீட்டோடைய வாடகையை அப்படியே கொடுத்துருவாங்க, 5000 or 10000. அந்த வாடகைக்கு நீங்கள் தான் வந்து வரி கட்டணும். இப்போது வருஷத்தோடைய கடைசியில் ஒரு குடிமகனுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, அதுக்கு அவர் எவ்வளவு வட்டி கட்டியிருக்காரு அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். இந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது தான் வந்து ஐடிஆர், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன பண்ணுவோம், எவ்வளோ எனக்கு மொத்த வருமானம் வந்திருக்கு, நான் இது வரைக்கும் எவ்வளோ கட்டியிருக்கேன், இப்போ இந்த வருமானத்துக்கு இந்த கட்டினது வந்து அதிகமாக கம்மியாக, அதிகமாக இருந்தால் கவர்மெண்ட் நமக்கு திருப்பி கொடுக்கணும், கம்மியாக இருந்ததுன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். இதுதான் வந்து ஐடிஆரில், ஐடிஆர் சமயத்தில் இதை தான் வந்து பண்ணுவோம். அப்போது யார் ஐடிஆர் கட்டணும்னா எல்லாருமே கட்டலாம். உங்ககிட்ட ஒரு பான் நம்பர் இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டலாம். வருமானம் இல்லாதவங்க கூட வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணலாம். இந்த வருமானத்தில் ஒரு விஷயம் இருக்குது, ஐடிஆர் வந்து இப்போ டேக்ஸ் வந்து யார் கட்டணும், உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே வருமானம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் டேக்ஸ் கட்டணும், எல்லாருமே டேக்ஸ் கட்ட மாட்டோம். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோம், ஒருத்தருக்கு ஒரு வங்கியில் கணக்கு இருக்குது, அவருக்கு வட்டி வரப்போகுது, வட்டி ஒரு 10000 ரூபா வருதுன்னு வச்சுப்போம் வருஷத்துக்கே. இந்த வங்கி என்ன பண்ணிடுது, 10% வரி பிடிச்சிடுது, 10000 இல் 10% 1000 ரூபா டேக்ஸ் பிடிச்சிடுறாங்க, டிடிஎஸ்ன்னு சொல்கிறோம், டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். சோர்ஸ்னால் எங்கேருந்து வருதோ அவங்களே வந்து டேக்ஸை பிடிச்சிடுறாங்க. இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு இவருடைய வருமானத்தை பார்த்தோன்னா 10000 தான், அந்த 10000த்துக்கு இவர் 1000 ரூபா டேக்ஸ் கட்டியிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் கவர்மெண்ட்டோடைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி நம்மளுடைய இவர் வந்து டேக்ஸ் கட்டணுமா கூடாதா அப்படின்னு பார்த்தோன்னா டேக்ஸ் கட்ட வேண்டாம், ஏன்னா இவருடைய வருமானம் கவர்மெண்ட் நிர்ணயித்த வருமானத்துக்கு கீழே தான் இருக்குது, அதனால் இவர் டேக்ஸ் கட்ட வேண்டாம். அப்போ என்ன பண்ணுவார், இவர் ஐடிஆரில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணுவார், இந்த மாதிரி என் வருமானம் வந்து 10000 தான் இதில் வட்டியில் வந்திருக்கு, நீங்கள் வந்து 1000 ரூபா பிடிச்சிட்டோம் இது வரைக்கும் பிடிச்சிருக்கீங்க, இப்போ எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு அவர் கேட்பார். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க, திரும்பி அவருக்கு பணம் வந்துடும். ஸோ ஐடிஆர் முதல் கேள்விக்கான பதில், ஐடிஆர் யார் பதிவு பண்ணணும்னா ஒரு இந்திய குடிமகன் பதிவு பண்ணிடலாம், பான் நம்பர் இருக்கணும், உங்களுக்கு வருமானம் வந்தாலும் வரலைனாலும் நீங்கள் பண்ணிடலாம். ஏன்னா வரலைன்னா 0 ரிட்டர்ன்ஸ், nil ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு வருமானம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஐடிஆரை பதிவு பண்ணலாம், உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க, ஆமாம் இவருக்கு வந்து வருமானம் இந்த வருஷம் எதுவுமே இல்லை, இல்லை ரொம்ப கம்மியான வருமானம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ பான் நம்பர் கம்பல்சரி, இந்திய ஒரு இந்திய குடிமகன் வந்து இது பதிவு பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் கம்பல்சரியாக ஐடிஆரை ஃபைல் பண்ணி ஒரு ரிட்டர்னை நீங்கள் எடுத்து வச்சுடுங்க, வருஷா வருஷம் இது ஒரு வேலையாக செஞ்சுடுங்க. இப்போ இந்த ஐடிஆர்னா என்னென்னு பார்த்தோம், யார் பதிவு பண்ணணும்னு பார்த்தோம், அதோடைய
மெயின் என்ன பேசிஸ் என்னன்னு பார்த்தோம். எதனால இந்த ஐடிஆர் வந்திருக்கு, என்ன பண்ணுறோம் அதில் அப்படின்னு. இப்போ இந்த ஐடிஆருடைய பலன்கள், இந்த ஐடிஆரை வச்சு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அதாவது பொருளாதாரம், உங்களுடைய பொருள் ஆதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் ஐடிஆரில் உங்களுடைய மொத்தம் வருமானத்தை காமிப்பீங்க. எனக்கு வீட்டு வாடகையிலேருந்து வந்தது, ஒரு நிலத்துலேருந்து வந்தது, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஐடிஆரில் சொல்லுவீங்க. இது மாதிரி எனக்கு இவ்வளோ இடத்துலேருந்து பணம் வந்திருக்கு, எனக்கு வந்து இதான் டேக்ஸு, இந்த வருஷத்துக்கு இதான் கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதில் பதிவாயிருக்குமா. அப்போ அதை பார்க்குறவங்க இதுதான் உங்களுடைய மொத்த வருமானம் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஐடிஆருடைய பலன் அதுதான். இதனால உங்களுக்கு அந்த லோன் ப்ராசஸிங்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. பேங்க்கு சம்மந்தமாகவோ இல்லை இந்த துறையில் இருக்கிறவங்க வந்து கமெண்ட்ஸில் சொன்னாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த ஐடிஆருடைய வேறு பலன்கள், நான் வந்து ஒரு சராசரி இந்திய குடிமகனுக்கு ஒரு 17 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கிறவனுக்கு என்ன தெரியுமோ என்னுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது, விசா அப்ளை பண்ணும்போது மெயினாக 2 வருஷத்தும் இல்லை 3 வருஷத்துக்கான ஐடிஆர் கேட்பாங்க. அப்போ எது அது எது கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய சொந்த நாடு கூட இருக்கிற டைஸ்ன்னு சொல்லுவாங்க. டைஸ் அப்படின்னா பந்தம், நீங்கள் வந்து சொந்த நாட்டுக்கு திருப்பி வந்துடுவீங்க அப்படிங்கிறத இந்த ஐடிஆர் வச்சு எடுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னா அவர் டக்குன்னு வேறு ஒரு நாட்டுக்கு போயிட்டு இதை விட்டுட்டு அங்கே போகமாட்டார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது உண்மையானு தெரியாது. ரெண்டாவது, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வச்சு விசா ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கான போதுமான வருமானம் இருக்கா அப்படின்னு முடிவு பண்ணுவார். ஏன்னா நீங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கான செலவு இருக்குது. ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படி ஆகுதுன்னா அதை செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு போதுமான வருமானம் கடந்த 2-3 வருஷமாக இருந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவார். இதுக்கு தான் வந்து ஐடிஆர். இப்போ இந்த கொரியாவுடைய சீரீஸில் பார்த்தோன்னா ஒரு டாக்குமெண்ட்டில் நான் ஐடிஆர் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அதை சம்மந்தமாக கேள்வியும் கேட்டிருந்தாங்க. நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து போய் ஐடிஆரை பதிவு பண்ணிவிடுங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வேலை தான். நீங்கள் ஆன்லைன்லே பண்ணிடலாம். நிறைய யூடியூப்பில் வீடியோ இருக்கும், அதை போய் பாருங்கள். தமிழில் வேணும் அப்படின்னா பாருங்கள். அதை மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் என்ன கேட்கலாம், நான் சொல்லுவேன். இவ்வளோதான், வேறு என்ன சொல்ல வந்தேன், அவ்வளோதான். ஸோ ஐடிஆர் வந்து ஜூலை 30 பதிவு பண்ணணும், அது பண்ணுங்க. அதோடைய பெனிஃபிட்ஸ் சொன்னேன். நீங்கள் விசா அப்ளை பண்ணணுங்கன்னா இது உங்களுக்கு உதவும். உங்களுக்கு வருமானம் இல்லைன்னாலுமே நீங்கள் பதிவு பண்ணி 0 ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. ஐடிஆர் அவ்வளோ முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். விசாக்கெல்லாம் இப்போ கம்பல்சரி ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐடிஆர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.